நல்லா உதிரி உதிரியாக டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டபுள் பீன்ஸ் போட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி, டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 2 கப் அரிசி, 200 கிராம் வெங்காயம், 150 தக்காளி, 4 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், டபுள் பீன்ஸ் 1 கப்பு, 2 கைப்பிடி புதினா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 பட்டை, 4-5 லவங்கம், 5-6 ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ, ஜாதிபத்ரி, இதுமாதிரி தேவையான மசாலா ஐட்டம் எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 50 கிராம் எண்ணெய் விட்டாச்சு. அதில் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இதோடவே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே டபுள் பீன்ஸும் சேர்த்துடலாம். நம்ம எந்த காய்கறி போட்டாலுமே, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அது வந்து வெங்காயம் 1/4 வாசி வதங்கின உடனே போட்டுடணும். அப்போ எல்லாமே சேர்ந்து வதங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டபுள் பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் இந்த டபுள் பீன்ஸோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நான் இதிலேயே 50 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் இது போல் எண்ணெயிலே சேர்த்துருங்க. வெங்காயம் மதங்கிறப்ப நீங்கள் தனியாக சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் கலந்து வதக்கி விட்டாலே நல்லா மீல் மேக்கர் வெந்து வந்துடும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் போடலாம். நான் மொத்தம் 5 ஸ்பூன் போட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலரி விடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நல்லா கொதி வரட்டும். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா எல்லாம் வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் பிரியாணியுடைய டேஸ்ட்டு, பிரிஞ்சி வெஜ் பிரிஞ்சியுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் கலந்து விடலாம். தக்காளி, தயிர், மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சு வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போடுறேன். 2 ஸ்பூன் இருக்கும் கல்லுப்பு. இது நல்லா வதக்கி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். போதும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டோம். இதை நல்லா கலந்து விடலாம். இன்னும் 1 கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு சலசலன் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். பாசுமதி அரிசியை நம்ம சாப்பாட்டு அரிசியும் பண்ணிக்கலாம், அவங்கவுங்களுடைய விருப்பம்தான். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு போட்டிருக்கோம் தண்ணி. அதனால் இதில் அரிசியில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. 1/20 நிமிஷம் ஊறி இருக்க அரிசி இப்போ நல்லா கலந்து விடலாம்.
அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மேலே தட்டு போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கொதி வரட்டும், அரிசி எல்லாமே சேர்ந்து தண்ணி சுண்டி வரட்டும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றி நல்லா பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 2 கைப்பிடி அளவு புதினா சொல்லியிருந்தோம், அதில் 1 கைப்பிடி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு கைப்பிடியும் இப்படியே மேலே தூவி விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை. அப்படியே மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது அப்படியே எல்லாத்தையும் நல்லா சமன்படுத்திட்டு நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான். 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 கூட இல்லை, நான் இந்த அளவுக்கு தான் 1/4 வாசி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு இப்போ நம்ம தம் போடுறோம். தட்டு போட்டு மூடியாச்சு. இதுக்கு மேலவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வெயிட் வச்சிடலாம். இது போல் ஒரு பாத்திரத்தில் வெயிட் தண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டோன்னா 10 நிமிஷம் நீங்கள் எப்படி பண்ணாலுமே சாதம் குழையாமல் இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் டைம் வச்சுக்கணும். இப்படி நம்ம தம் வச்சதுக்கப்புறம் சிம்மில் இருக்கணும் அடுப்பு, 10 நிமிஷம் டைமு. 10 நிமிஷத்துக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப் 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தூவி விட்டுட்டு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும். இது 10 நிமிஷம் எப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு தம் போட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடியை திறக்காமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரிஞ்சி சுட சுட உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.